Good morning students. In this class, we will see the degrees of comparison. This is the 12th standard English, page number 158. This is the transformation of sentences. One degree is changed. Positive to comparative, comparative to superlative. This is the transformation of sentences. Now, we have degrees of comparison. முக்கியமான சில அப்ஜெக்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி மூணு டிகிரியில் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், டால் டாலர் டாலர்ஸ், பாசிட்டிவ் கம்பேரட்டிவ் சூப்பர்லேட்டிவ், பிக் பிக்கர் பிக்கெஸ்ட், குட் பெட்டர் பெஸ்ட், இந்த மாதிரி நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. நம்ம நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது கரெக்டான ஒரு அப்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டிகிரி எடுத்துக்கலாம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் அப்படின்னாவே ஒன்று இன்னொன்றோட ஒப்பிடுறது. இதில் வந்து கம்பேரிஷனாகவே ஒப்பிட்டு நிலை. இப்போ நான் வந்து உங்களுக்கு மூணு டிகிரி இருக்குது, பாசிட்டிவ் கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ். இதில் பாசிட்டிவ் மட்டும் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். பாசிட்டிவில் பார்த்தோம்னாக்கா ஒரு நாலு டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஆஸ் டேஸ் ஆஸ், ரெண்டு ஈக்குவல் ஆன திங்ஸை பற்றி பேசும் பொழுது கம்பேரிஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் தமிழ். இது ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ ரெண்டுமே இங்கிலீஷும் தமிழும் கம்பேர் பண்ணுறோம், ரெண்டும் சமநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கிலீஷ் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் தமிழ். இந்த ஆஸ் டேஸ் ஆஸ் வந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம், பாசிட்டிவ் டிகிரி. இதில் அந்த டேஷில் வந்து அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணும், அந்த அப்ஜெக்டிவ் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். அதில் கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. இது மெத்தட் ஒன். இப்போ ராணி இஸ் ஆஸ் டால் ஆஸ் கண்ணன் அப்படின்னா ரெண்டு பேருமே சமமான உயரத்தில் இருக்காங்க. இப்போ ராணி இஸ் ஆஸ் டால் ஆஸ் ஹியர், டால்ன்றது அப்ஜெக்டிவ், இது பாசிட்டிவில் இருக்குது. இப்போ இதே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம்னாக்கா நாட் ஷோ டேஸ் ஆஸ், நாட் ஷோ டேஸ் ஆஸ் அப்படின்னா இப்போ ராணி இஸ் நாட் ஷோ டால் ஆஸ் கமல் அப்படின்னா இதில் யார் உயரமானவங்க அப்படின்னாக்கா இதில் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது. இப்போ ராணி இஸ் நாட் ஸோ டால் எஸ் குமார் அப்படின்னா குமார் அளவுக்கு ராணி உயரமாக இல்லை. ஸோ இது வந்து நெகட்டிவில் இருக்கும். இது டைப் டூ இருக்கும். அப்படி டைப் த்ரீ பார்த்தீங்கன்னா நோ அதர் டேஷ் ஆஸ் டேஸ் எஸ், நோ அதர் லாங்குவேஜ் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் இங்கிலீஷ். இப்போ ஆங்கிலத்தை போல் சுலபமான மொழி வேறு எதுவுமே இல்லை. இப்போ நோ அதர் லாங்குவேஜ் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் இங்கிலீஷ். அப்போ இங்கிலீஷ் வந்து மற்ற லாங்குவேஜோட கம்பேர் பண்ணி ஆங்கிலத்தை போல் சுலபமான மொழி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான மெத்தடு. அதுக்கப்புறத்து வெரி ஃபியூ டேஷ் ஆஸ் டேஸ் ஆஸ், வெரி ஃபியூ அனிமல்ஸ் ஆர் ஆஸ் யூஸ்ஃபுல் ஆஸ் த கவ். இதில் வந்து கவுன்ற அனிமலை மற்ற அனிமலோட கம்பேர் பண்ணி பசு மட்டுமே ஒரு சில மிருகங்களை போல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இது ஒரு மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து ஆஷ் டேஸஸ், நம்பர் டூ நாட் ஷோ டேஸஸ், நம்பர் த்ரீ வந்து நோ அதர் ஆஷ் டேஸஸ், அப்புறம் வெரி ஃபியூ ஆஷ் டேஸஸ். இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸு. அதுக்கப்புறம் வந்து சிலது வந்து கம்பேரிஷனே இல்லாமல், இப்போ ராமி இஸ் கைண்ட், இங்கிலீஷ் இஸ் ஈஸி, சி இஸ் பியூட்டிஃபுல், இதில் வந்து வித்தவுட் கம்பேரிஷன். ஸோ இதெல்லாமே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனில் பாசிட்டிவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மாடல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம 12th புக்கில் பேஜ் நம்பர் 158 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நிறைய படிக்கணும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.